மக்கள் வணக்கம். வணக்கம் சார், பார்த்திபன் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். தாம்பரம் பார்த்திபன், செய்து பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது அறிவியல் அடிப்படை. அந்த அடிப்படையில் எந்த எந்த பிரிவு படிச்சாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான அறிவியல் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா சார். இப்ப என்ன உங்க நீங்க என்ன படிக்கிறீங்களா, என்ன வேலை செய்யறீங்களா? நான் வந்து அண்டர்கிராஜுவேட் உயிர் வேதியியல் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சரி, உயிர் வேதியியல் படிச்சுட்டு நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, உங்க கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா சார். ரொம்ப பயாலஜில தான் கேட்க போறோம் உங்களுடைய உயிரியல்ல. நம்ம ரத்தம் எல்லாம் சிவப்பா இருக்கு, சில பூச்சிகளுடைய ரத்தம் வெள்ளை நிறமா இருக்கும். வெள்ளை நிறம் கொண்ட பூச்சி எது? ரத்தம் வெள்ளை, ரத்தம் வெள்ளை நிறமாக கொண்ட பூச்சி எது? கரப்பான் பூச்சி. சரியா, ரொம்ப சரியா டக்குன்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப சரியான விட கரப்பான் பூச்சி. வந்து கரப்பான் பூச்சியை வெட்டி பார்த்தா ரத்தம் எல்லாம் சிவப்பா வராது. ஆமா, நீங்க வந்து சுவாலஜினால ரொம்ப எளிமையான கரப்பான் பூச்சி எல்லாம் வெட்டி நிறைய ஆய்வு செஞ்சிருப்பீங்க. சரி பரவாயில்ல, இப்ப வந்து சோதனை போவோமா? கண்டிப்பா சோதனை. இப்ப உங்க சோதனை வந்து ஒரு உயிரியலோட சேர்ந்த ஒரு சோதனை, ஒரு முட்டை சோதனை. ரொம்ப அருமையான சோதனை. நீங்க பாருங்க, இங்க ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு, இருக்கா? இந்த கண்ணாடி பாட்டில், இங்க வந்து ஒரு முட்டை. இந்த பாட்டில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க என்ன இருக்குன்னா, இந்த பாட்டில் இருக்கக்கூடிய திரவம் என்ன திரவம் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த திரவத்தை ஊத்துறேன். ஊத்திருங்க, உள்ள முழுமையா ஊத்திடுவோம். ஊத்தியாச்சா? இப்ப இதை வச்சிருவோம், தனியா வச்சிருவோம். இப்ப முட்டையை தூக்கி மெதுவா இதுல உள்ள போடுங்க. உள்ளமா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த முட்டையில என்ன உற்று கவனிச்சீங்கன்னா, அதுல சின்ன சின்ன குமிழ்கள்லாம் தெரியும். அந்த குமிழ் வந்து மெல்லிய மேல கொஞ்சமா கொஞ்ச நேரத்துல வரும் பாருங்க. வர ஆரம்பிச்சு பாருங்க. ரொம்ப 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 நுண்ணிய ஒரு குமிழ்கள் வருதா? அந்த குமிழ்கள் இப்ப நீங்க வருது பாருங்க. இப்போ அருமையா வருது. ஆடாடா, அந்த குமிழ்கள் என்ன குமிழ்கள், எதனால அந்த குமிழ்கள் வருதுன்னு சொல்லணும். இப்ப வரும் பாருங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா வருது பாருங்க. வருதா? வருது. ஆக்சிஜன் குமிழ்களா சார்? ஆக்சிஜன் குமிழ்கள். ஆக்சிஜன் எப்படி வரும் இங்க பாருங்க. நல்லா நல்லா நீங்க போட்ட உடனே குமிழ்கள் முதல்ல வரல, இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தள்ளி விட்டா கூட நல்லா வரும். ஆகாஹா, அருமையா வருது. வருதா? இப்ப வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு அறிவியல் ஒரு இதை பேசி ஒரு இதை கவனிக்கணும். நீங்க ஒரு பொருள் போட்ட உடனே அதுல இருந்து குமிழ்கள் வருதுன்னா, உள்ள இருக்க இந்த திரவம், இந்த திரவம் என்ன திரவம் நீங்க சொன்னீங்க, கண்டுபிடிச்சு சொன்னீங்க தெரியுமா? இது சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் இல்ல, இது சால்ட் வாட்டர்ல போட்டா முட்டையில இருந்து இப்படி குமிழ் வராது. இந்த திரவம் வந்து வினிகர். வினிகர்னா என்ன? ஊர்கா போடுறதுக்கு பயன்படுது, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. அது வந்து அசிட்டிக் அமிலம், நீர்த்த அசிட்டிக் அமிலம். அந்த நீர்த்த அசிட்டிக் அமிலத்தில் முட்டையை போடும் பொழுது ஒரு வேதிவினை நடக்கிறது. அந்த வேதிவினையின் அடிப்படையில் ஒரு வாயு வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படக்கூடிய வாயு என்ன வாயு, அதான் கேள்வி. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியானது. எப்படி கார்பன் டை ஆக்சைடு வருது அது சொல்லுங்க. இப்ப மேல வந்துருச்சு, எப்படி அடுத்த கேள்வி பாருங்க. வராம இருந்தா அந்த கேள்வி கேட்க மாட்டேன். புரியுதா? அது வந்து அடர்த்தி அதிகமா. அடர்த்தி அதிகமான என்ன ஆகணும்? இது முட்டை வந்து மேல வந்து அடர்த்தி குறைந்தால் தான் முட்டை மேல வரணும். இப்ப அது இருக்கு, நம்ம அடர்த்தி அந்த மேல மிதக்கிறது அப்புறம் பேசுவோம். முதல்ல அந்த குமிழ்கள் வந்ததுக்கான காரணத்தை தெளிவா சொல்லுங்க. இருக்கிறது வினிகர், அசிட்டிக் அமிலம். இந்த முட்டையின் ஓடுல என்ன இருக்கு, என்ன என்ன வேதிப்பொருள் இருக்கு? கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடுனா கார்பன் டை ஆக்சைடு வராது. கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். முட்டை ஓடுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் கால்சியம் கார்பனேட். இது வினிகர், அசிட்டிக் அமிலம் இணைந்த வேதிவினை புரிந்து
கார்பன் டை ஆக்சைடு குமிழ்கள் வெளிவருகின்றது. ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க வந்து. அதனால அந்த குமிழ்கள்லாம் தெரியுது. இப்ப அடுத்த கேள்வி, இந்த முட்டை முதல்ல உள்ள மூழ்கி இருந்தது, இப்ப ஏன் மிதந்தது? அதான் அந்த கார்பன் டை ஆக்சைடு குமிழ்கள் எல்லாம் வந்து முட்டைய சுத்தி இருக்கிறதுனால அதோட வெயிட் வந்து மிதக்கும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன இந்த குமிழ்கள் கலை குட்டி பாருங்க, முட்டைக்குள்ள போயிருச்சு. ஏன் குமிழ்கள் வெளியே வந்துருது, முட்டையுடைய அடர்த்தி இப்ப அதிகமாயிருச்சு, மூழ்கிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப குமிழ்கள்லாம் ஒட்டி கொள்ளும். ஒட்டி கொள்ளும் போதும் அடர்த்தி அதிகமாகி மூழ்குவதும், ஒட்டிய கார்பன் டை ஆக்சைடு குமிழ்கள் மேலே வந்தவுடன் விலகுவதும், அது மூழ்குவதும் மிதப்பதற்குமான காரணமாகும். சரியா, ரொம்ப எளிமையான சோதனை. இதுல இன்னொரு ஒரு பகுதி இருக்கு, அடுத்த சோதனையினுடைய மூன்றாவது பகுதி. அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். என்னன்னா இப்ப இது வந்து இப்ப நம்ம போட்டு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இது அப்படியே ஒரு 24 மணி நேரம், ஒரு நாள், 1.5 நாள் வச்சிருந்தீங்கன்னா மேல இருக்கிற ஓடு எல்லாம் இந்த வேதி வினை புரிந்து கரைஞ்சிரும். மேல இருக்கிற ஓடு எல்லாம் கரைஞ்சு உள்ள இருக்கிற மஞ்சக்கரு வெள்ளக்கரு எல்லாம் நேரம் நீங்க கண்ணால பாக்கலாம். அதை பார்த்து எங்களுக்கு தொலைக்காட்சி எழுதுங்க. சரியா, உங்களுக்கு புத்தகம் வந்து கொண்டே இருக்கிறது. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். என்ன பெயர் சொல்லுங்க? மீனா. உங்க பேர் என்ன? வள்ளி மீனா. மீனா, சரி. என்ன படிக்கிறீங்களா, என்ன செய்றீங்க? 7. ஓ, 7th வகுப்பு படிக்கிறீங்க. ஆமா. சரி, உங்களுக்கு அறிவியல் எல்லாம் பிடிக்குதா? ஆ, நல்லா படிக்கிறேன். ஆ, சரி, கேள்வி கேட்கலாமா? ஆ, சலவை சோடாவின் வேதி பெயர் என்ன? ஆ, இப்ப நம்ம வந்து துணியை வெளுக்கிறதுக்கு வாஷ் பண்றதுக்கெல்லாம் ஒரு சோடா உப்பு பயன்படுத்துவோம், அந்த அதுக்கு பேர் சலவை சோடா. சலவை சோடாவின் வேதி பெயர் என்ன? அதான் கேள்வி. இல்ல இல்ல, அளவியல் இல்ல. ஆமா, அதாவது கெமிக்கல் நேம் ஃபார் சொல்லுங்க. இப்ப வந்து ரொட்டி சுடுறதுக்கெல்லாம் ஒரு 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 சோடா பயன்படுத்துறோம், அதுக்கு பேர் தெரியுமா? அது மாதிரிதான், சலவை சோடா, அதுக்கு பேர் சமையல் சோடா, இதுக்கெல்லாம் வேதியியல் பேர் இருக்கு. அதான் ஆப்ப சோடாங்கிறது நம்ம சொல்றது, வட்டார சொல்றது. இது வந்து வேதி பெயர், உலக அளவுல வேதியியல் பேர் இருக்கு அதுக்கெல்லாம். தெரியலையா? பரவாயில்ல. சோடா சமையல், அதாவது சலவை சோடா வந்து பேக்கிங் சோடா. இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பேக்கிங் சோடா இல்ல, சலவை சோடா. முதல்ல சொல்லுங்க, சலவை சோடாவுக்கு சோடியம் கார்பனேட். சரியா, கார்பன். ஆமா, இல்ல இல்ல, கார்பன் டை ஆக்சைடு இல்ல, சோடியம் கார்பனேட். பரவாயில்ல. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப அடுத்த நேரம் பார்க்கலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் ஜாகிர் ஹுசேன். ஏற்கனவே பேசிருக்கிறியா? பரவாயில்ல, பரவாயில்ல, நீ தான் சதாம் ஹுசேன் சொல்லியா? பரவாயில்ல, இப்போ உனக்கு நிறைய அறிவியல் ஆர்வம் நிறைய இருக்கா? இருக்கு, இருக்கு. சரி சரி, இப்ப கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. என்ன கேள்வி கேட்கலாம் உனக்கு? எளிமையா கேட்கலாமா, கடினமா கேட்கலாமா? கொஞ்சம் ஈஸியாக கேட்போம். சரி, இந்த இப்ப உலோகம் அலோகம் இந்த வேறுபாடு தெரியுமா உனக்கு? இணைப்பில் இருக்கியா? இருக்காரு. இப்ப ஒண்ணு கேள்வி என்னன்னா, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? இப்போ வந்து நம்ம இணைப்புக்கு வந்து மின்சார ஒயர்கள்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அதெல்லாம் அலுமினியமாக இருக்கும், இல்லைனா வந்து தாமிரமாக இருக்கும், காப்பர். அதே மாதிரி மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் தெரியலையா? இல்லை இல்லை, காப்பர் வந்து உலோகம், நான் கேட்கறது அலோகம், நான் மெட்டல், விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அதான் கேள்வி. உலோகத்தை, அதாவது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? தெரியலையா? கிராஃபைட் என்பது சரியான விடை. ரொம்ப யோசிச்சு சரியா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். கிராஃபைட். பரவாயில்ல, நம்ம இந்த பென்சில் இருக்குல்ல, பென்சில நடுவில் இருக்கு பாரு அந்த கருப்பு பகுதி, அது கிராஃபைட். அதுல வச்சீங்கன்னா மின்சாரம் நல்லா கடத்தும். அதை வந்து இன்னொரு சோதனையில் உள்ளவர்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னொரு நாளைக்கு. இப்ப நம்ம சோதனைக்கு போவோமா?
இப்போ நீ வந்து ஏழாவது படிக்கிற, நல்ல இருந்தாலும் நீ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏழாவது ஆறாவது ஆறாவதா? சரி பரவாயில்ல, இந்த ஆளை ஏழாவது போ. இங்கே பாரு, நான் என்ன செய்கிறேன், இந்த கையில் ஒரு மோட்டார் வச்சுருக்கிறேன், வச்சுருக்கேண்ணா, தெரியுதா உனக்கு? இது பாரு, இது எல்லாம் காட்டு வருது, தெரியுதா? இழப்பில் இருக்கிறியா தம்பி? இங்கே பாரு, இதில் என்ன செய்யற, இந்த காற்று வரக்கூடியதில் இந்த மாதிரி ஒரு பண்டை விடுறேன். ஆய் ஆஹா, இப்போ இதை நகட்டலாம், அப்படி இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் சுற்றலாம், நல்லா சுற்றுது பாரு, பண்டு அழகாக சுற்றுது, சுற்றுதா? ஆ, இது மாதிரி என்ன ஆகா ரொம்ப வேகமாக சுற்றுது. இப்போ திருப்பலாம், திருப்பி ஒரு லெவல் கொண்டு போகும்போது அது கீழே விளர்றதில்லை. இந்த பாரு நகட்டுறோம், தெரியுதா? இப்போ வந்து இப்போ இப்போ நேரம் நிறுத்துறேன், இப்போ கேள்வி கேட்க போகிறேன், பந்து பறந்து போயிடுச்சு, கேள்வி கேட்கலாமா? இந்த பந்து கீழே விழாமல் நிற்பதற்கான காரணம் என்ன? காற்று. காற்று இருக்கனால. காற்று இப்போ சும்மா இப்பவும் கூட தான் காற்று இருக்கு. எப்படி தெரியலையா? அதாவது நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்து இப்போ இது மேலே வந்து இந்த மோட்டாரை போட்டு என்ன செய்கிறோம், இந்த பாரு காற்று வருது, வருதா? இப்போ வந்து ஒரு ஒரு பந்து வைக்கிறீங்களா, இந்த பாரு ஆஹா, அருமையாக சுற்றுது, இப்படி வருது. ஆ, சுற்றுதா? ஆ, சுற்றுது. இதில் நிறையா கேள்வி கேட்பேன், இருந்தாலும் நீ என்ன செய்யணும், இந்த இந்த பந்து கிளை விழுக்காமல் இருப்பதற்கான அந்த தத்துவத்தின் பேரை சொன்னால் போதும். இப்போ நான் ரொம்ப சாய்க்கிறேன், இப்படி சாய்ச்சா கூட கீழே விழாமல் அங்கே நிற்குது பாரு, எவ்வளோ தாங்கிட்டேன் பாரு. இப்போ நீ இப்படி நகர்த்தலாம், இந்த அந்த மோட்டார் எங்கெங்கே போகுதோ அங்கே பின்னாலே போகுது, இல்லை? இப்போ சொல்ல எப்படி கேள்வி புரிஞ்சுச்சான? ஓகே, பந்து கீழே விழாமல் இருப்பதற்கான காரணம் ப்ரெஷர் அழுத்தம். எப்படி இப்படி விளக்கமாக சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே வச்சுருக்கிறேன் இப்போ இந்த எப்படி சொல்லி பார்க்கலாம். எப்படி காற்று மேலே வருது, கா ஒரு ஒரு பொருள் மேலே காற்று அடித்தா பறக்கணும்ல, பறக்காமல் பறக்காதா? பறக்கும், பறக்குமே. ஆனால் இது பறக்காமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க, ஏன் பரவாயில்ல, உனக்கு தெரியல, உனக்கு யார் இன்னும் கொஞ்சம் பத்தாவது வகுப்பு வந்தீங்கன்னா இந்த இது பாட புத்தகத்தில் இருக்கும், நான் சொல்கிறேன் பாரு. இந்த பொருள் கீழே விழாமல் இருப்பதற்கான காரணம் பெர்னோலி தத்துவம். பெர்னோலி தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஹேர் ட்ரையர், நம்ம முடி உலர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடியது. அழகு சாதனங்களில் எல்லாம் அறிவியல் கருத்துக்கள் இருக்கிறது என்பதற்காக அதை காட்டுறோம். இதை என்ன பண்ணணும், இதை இதில் போட்டு சுத்த வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு அறிவியல் தெரிஞ்சிடும், நம்மளும் அழகாகிக்கலாம். இது என்ன, மேலே வைக்கும் பொழுது இதில் வரக்கூடிய காற்று இதனுடைய மைய பகுதியில் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். காற்றினுடைய வேகம் வேகம் அதிகமாக இருந்தால் அங்கே வந்து அழுத்தம் குறையும், காற்றினுடைய அழுத்தம். இப்போ நடுவு பகுதியில் அழுத்தம் குறைவாக இருக்குது, சுற்றி இருக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்குது, அதனால் சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டல காற்று அதை தாங்கி பிடித்து கொள்கிறது. இப்படி கொஞ்சம் சாய்ச்சா கூட இதனுடைய இடையை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த காற்று அழுத்தம் செயல்படுது. அதற்கு காரணம் என்ன, இங்கேருந்து வரக்கூடிய அழுத்தம் வேகமாக வருவதால் அங்கே அழுத்தம் குறைந்து விடுகிறது. ஸோ ஒரு திரவம் அல்லது காற்று அதனுடைய வேகம் அதிகரித்தால் அதனுடைய அழுத்தம் குறையும் என்பது பெர்னோலி தத்துவம்.